அப்ப அதே மாதிரி இங்க என்ன பண்ணலாம், இந்த நம்பர் தூக்கி இங்க எழுதிக்கலாம்.
சரி எதுக்குன்னா பெருக்குறதுக்காண்டி எழுதிக்கிறோம் ஓகே அது திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன் A is to B na idha eduthalanum 3 is to 4 3 is to 4 beta B is to C na 8 is to B ku neer eduthittu 8 is to 9 idhu nammalku kuduthirukku ipo nam extra ellumbod enna panna porona indha athra illadanaala idhu thooki inga eduthi vechukonga inga enna number ku indha number inga eduthikanum ipo oru vela D varaiku irundha kuda indha 4 inga varaiku repeat panni eduthittu pogum seri nammalku C varaiku da irukku adanaala nam eduthi theeyala idhu mudikka pogum okay adhe maadhiri munnadi eduthum bodhu eduthanum inga enna number ku adha inga eduthanum இப்போ என்ன பண்ணலாம் डायरेक्टली பெருக்கி எழுதலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டா நாம என்ன பண்ணிடலாம்னா அடிச்சு குடுத்துடலாம் அதாவது ஒரு லைன் இப்ப ரெண்டால அடிச்சோம்னா ஒரு ரோ ஃபுல்லா ரெண்டால அடிச்சிரணும் ரைட்டா அந்த காலம்ல அந்த ரோலியோ இல்ல காலம்லியோ இங்கனையாவது ஒருத்துல அந்த ரெண்டல ஒரு சீரிஸ் அடிச்சிரணும் ரைட்டா அப்ப என்ன பண்ணேன்னா இங்க இந்த நம்பர் ரெண்டால அடியாகும் இந்த நம்பர் ரெண்டால அடியாகும் இது ரெண்டால அடியாகுமா அடியாகும் ஆனா அதே சீரிஸ்ல இது அடியாகும் சரி அப்ப என்ன பண்ணலாம் இத அடிச்சுக்கலாம் ஓகேயா அப்ப ரெண்டு ரெண்டா ஓயோ நானா வைப்பட்ல அடிச்சிரலாம் இல்லையா ஒரு நாள் நாலு ஒரு நாள் நாலு ரெண்டு நாள் எட்டு சரியா இப்போ நம்ம பெருக்கி எழுதிக்கலாம் 3 2 6 8 9 சரியா இத நீங்க பெருக்கி எழுதி அடிச்சாலும் ஒண்ணுதான் இப்படி அடிச்சாலும் ஒண்ணுதான் இத நம்ம சீக்கிரம் அடிச்சு கொடுத்துக்கலாம் டைம் நமக்கு கொஞ்சம் சேவ் ஆகும் பெருக்கிட்டு திருப்பி அத ஷார்ட் அவுட் பண்றதுக்கு இப்படி அடிச்சுக்கலாம் ஒரு ரோல அடிச்சு விட்டுறோம் ரைட்டா சோ அப்ப என்ன பண்றோம் இங்க அடி ஆகும் இங்க அடி ஆகும் பட் انا இந்த நம்பர் அடி ஆகாது ஆனா அதே வரிசையில இந்த மூணாவது நம்பர் கூட அடிச்சுக்கலாம் அதே சீரிஸ்ல எங்க வேணாலும் அடிச்சுக்கலாம் ஆனா நம்ம அந்ததுக்கு இப்ப 4 அடிச்சோம்னா இந்த ரோல 4 அடிச்சோம்னா 4 அடிச்சு தான் ஆகும் ரைட் அந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்ப நான் 3 டேபிள் அடிக்கலாம்னா இத அடிக்கலாம் ஆனா இத அடிக்க முடியாது இத அடிக்கலாம் சரி இந்தல வேற ஏதாவது 3 டேபிள் அடிக்க முடியுமான்னு பார்க்கறோம் எதையுமே 3 டேபிள் அடிக்க முடியாது சோ அப்ப அது அடிக்க முடியாது அடிக்க கூடாது விட்டுறோம் அப்படி மட்டும் எடுத்துக்கணும் சரியா இப்ப 6 6 8 is to 9 நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க a is to c கேட்டிருக்காங்க சோ அப்ப a வந்து என்னது 6 c வந்து என்னது 9 இத சிம்பிளிஃபை பண்ணலாம் இல்லையா 2 is to 3 3 டேபிள் அடிக்கலாம் இல்லையா 2 is to 3 என்ன ஆச்சு டேட்டா மல்டிப்ளை பண்ணி எழுதலாம்னு சொன்னீங்கல மேம் அத எப்படி பண்றது அப்படியே பெருக்கிறதுக்கு வேண்டியதா 3 8 சார் 18 அப்படியே அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு நாம திருப்பி சிம்பிளிஃபை பண்ணி எழுதி காமிக்கணும் அப்படியே அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியது இதே ஆன்சர் தான் ஆ இதே தான் வரும் என்ன பண்ணலாமா 3 into 8 என்ன கிடைக்கும் 3 8 16 ஆ 16 is to 24 is to 36 இப்போ என்ன டேபிள் அடிக்கலாம் 4 டேபிள் அடிக்கலாம் இல்லையா சரி 18 னா 8 ஆ 24 அடுத்து 4 into 8 32 ஆ 32 அப்போ 4 டேபிள் 6 டைம்ஸ் வரும் 8 டைம்ஸ் வரும் 9 டைம்ஸ் வந்துச்சா இத நம்ம செஞ்சு பெரிய நம்பர்னா லேட் ஆகும் சோ நமக்கு டைம் சேவ் பண்றதுக்காண்டி இத உள்ளே அடிச்சு குடுத்துக்குறோம் இன்ன நமக்கு இதுல எப்படி இருக்கும் 4 வரைக்கும் கேட்பான் a is to b is to c a is to c a is to b குடுத்துறோம் b is to c குடுத்துறோம் c is to a குடுத்துட்டு a is to d அலனா b is to d னு கேட்பான் அப்போ போது நம்ம ஃபுல்லா பெருக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்ப இந்த மணி அடிச்சு குடுத்துக்கலாம் ac வந்து 2 is to 3 இந்த ஆர்டரை மாத்த கூடாது சரியா 2 is to 3 தான் எடுக்கணும் நமக்கு ஆப்ஷன்ல மாத்தி இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் ஏ ஆப்ஷன் 3 is to 2 னு இருக்கும் நம்ம அவசரத்துல என்ன பண்ணிரோம்னா 3 is to 2 டிக் பண்ணிரோம் ஏ பை 2 பை 3 தான் கரெக்ட் 3 பை 2 னா தப்பு ஞாபகம் வச்சுக்கோ சரியாச்சா 2 is to x is to double is to x is to double is to 32 2 is to x double is to x is to 32 சோ இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கனாலே என்ன பண்ணோம் அப்படினா இந்த நடுவுல இருக்கிற ரெண்டையும் மல்டிப்ளை பண்றது கடைசில இருக்கிற ரெண்டையும் மல்டிப்ளை பண்றதுக்கு சமம் சோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இத a b c d னு வெச்சுக்கோங்க டபுள் இஸ் டு ரைட்டா சோ அதாவது என்னன்னா நடுவுல இருக்கிற ரெண்டு டம் ரெண்டு டம்மே மல்டிப்ளை பண்ற ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் என்ட்ரீம் அப்படி சொல்லி சொல்வாங்க ரைட்டா இது இது ரெண்டையும் பெருக்குறதுக்கு சமம் ரைட்டா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றது சேம் அதாவது b * c = a * d ரைட்டா சோ இது ஃபார்முலா இத எழுதி வெச்சுக்கோங்க சைடுல இத எழுதும்போது இப்போ நம்ம அதே இடத்துல தான் செய்யப்றோம் சோ அப்ப எது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றது எது மல்டிப்ளை பண்றதுக்கு சமம் ரெண்டு x ஐயும் பெருக்குறது 32 into 2 மல்டிப்ளை பண்றதுக்கு சமம் ரைட்டா அப்ப எப்படி எழுதலாம் x into x equal to 32 into 2 எழுதலாமா சோ அப்ப x into x x squared சரியா 32 into 2 64 சோ அப்ப ரூட் எடுத்தோம்னா 8 8 ஓட ரூட் என்ன சரி 64 ஓட ரூட் என்ன 8
ரைட்டா ஸ்கொயர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் இந்த நம்பரை ரூட் நம்பரா கன்வெர்ட் பண்ணி எழுதணும் ரைட்டா இப்ப 8 x ஓட வேல்யூ வந்து 8 இதுல இன்னொரு என்னன்னா நம்ம ரூட் எடுக்கும்போது இந்த இடம் எப்பவே பிளஸ் ஆர் மைனஸ்னு வரும் நமக்கு அது ஆப்ஷனை கொடுத்து எழுதணும் வெறும் 8 னு கொடுத்துட்டாங்க நமக்கு பிரச்சனையே இல்லை ஒரு இடத்துல பிளஸ் ஆர் மைனஸ் 8 கொடுத்துருமா ஒரு இடத்துல பிளஸ் 8 கொடுத்துருப்பா ஒரு இடத்துல மைனஸ் 8 கொடுத்துருப்பா நாம பிளஸ் 8 னு போட கூடாது பிளஸ் ஆர் மைனஸ் 8 தான் போடணும் நமக்கு ஆப்ஷனை கொடுத்து அது நீங்க சாய்ஸ் பண்றது வெறும் 8 னு கொடுத்தா பிரச்சனையே கிடையாது பிளஸ் ஆர் மைனஸ் கொடுத்தா ரூட்ல இருந்து வெளிய எடுக்கும்போது மட்டும் ரூட்ல இருந்து வெளிய எடுக்கும்போது ஆப்ஷன்ல வந்து பிளஸ் ஆர் மைனஸ் கொடுத்திருந்தானா இப்படி கொடுத்துருமா பிளஸ் ஆர் மைனஸ் 8 அப்படி கொடுத்துருவோம் அப்ப இத தான் நீங்க சாய்ஸ் பண்ணணும் பிளஸ் 8 சாய்ஸ் பண்ணீங்கனா தப்பு அத கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க சரியா அப்படிங்களா ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் விகிதங்கள் ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் விகிதங்கள் 5:4:3 எனில் 5:4:3 எனில் மூன்று கோணங்களின் விகிதங்கள் 5:4:3 எனில் கோண அளவுகளை காண்க if the ratio of 3 angles if the ratio of 3 angles of a triangle ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் விகிதங்கள் 5:4:3 எனில் கோண அளவுகளை காண்க if the ratio of the 3 angles of a triangle are 5:4:3 then find the angular dimensions then find the angular dimensions கோண அளவு கண்டுபிடி நமக்கு உங்களுக்கு தெரியுமா முக்கோணத்தின் கோணங்களோட கூடுதல் என்ன 180 டிகிரி முக்கோணத்துடைய உள்ள இருக்கக்கூடிய அந்த கோணம் இருக்குல்ல அந்த ஆங்கிள்ஸ் இருக்குல்ல அதோட கூடுதல் வந்து 180 டிகிரி ரைட்டா ஒரு முக்கோணத்தோட மூணு கோணங்களோட கூடுதல் இதுதான் நம்ம ட்ரையாங்கிள் இல்லையா சோ இந்த ஆங்கிள் இருக்குல்ல ரைட்டா இதோட கூடுதல் வந்து என்னன்னா 180 டிகிரி சரியா ஐ ஆட் சம் ஆஃப் அ ட்ரையாங்கிள் சொல்லுவோம் இல்லையா சம் ஆஃப் ஆங்கிள் ஓகே இப்போ என்ன கொடுத்துட்டாங்க ஒன்னு வந்து 5 இன்னொரு என்ன கொடுத்துட்டாங்க 4 இன்னொன்னு 3 ரைட்டா சோ இப்போ என்ன எடுத்துக்கலாம் இந்த 5x-ன எடுத்துக்கலாமா இத 4x-ன எடுத்துக்கலாமா இது 3x-ன எடுத்துக்கோ ரைட்டா சோ இப்போ இது மூணையும் கூட்டணும்னா நமக்கு என்ன கிடைக்கும் 180 டிகிரி கிடைக்கும் சரியா ஏனா நமக்கு தெரியும் முக்கோணத்தோட உட்கோணங்களோட கூடுதல் வந்து 180 டிகிரி ரைட்டா அப்ப இது மூணையும் கூட்டணும்னா 180 டிகிரி நமக்கு வரணும் இப்போ x எல்லாம் கூட்டிக்கலாமா 10 13 ஆ சரி 9 12 12x equal to 180 அப்ப x equal to 180 divided by 12 சரி அடிச்சு குடுக்கலாமா ஒரு தடவை ஒரு தடவை 15 தடவை அப்ப x வந்து எத்தனை 15 ரைட்டா இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அதோட அளவு என்ன ஒவ்வொரு கோணமும் எவ்வளவு ஒவ்வொரு ஆங்கிளும் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க அப்ப ஃபர்ஸ்ட் கோணம் எப்படி எழுதுவோம் 5 into 15 செகண்ட் கோ செகண்ட் 4 into 15 தேர்ட் 3 into 15 அவ்வளவு மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் 75 ஆ 75 என்ன கிடைக்கும் 20 60 இது 45 இப்போ மூணையும் கூட்டி பாருங்க 180 வரணும் வருதா 550 130 வருது ஏச்சா அது போமா இப்போ இத நீங்க செஞ்சு எனக்கு ஆன்சர் சொல்றீங்க இதோட மாதிரி காணும் வேல்யூ ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் x அண்ட் y இப்போ ஈக்குவல் தான கொடுத்திருக்காங்க நாம என்ன பண்ணலாம் இந்த இதுக்கு இத எடுத்துக்கலாமா அதே மாதிரி இதுக்கு தனியா எடுத்துக்கலாமா ஈக்குவல் தானே சோ அப்போ 12:x 18:16 இது தனியா எடுத்துக்க x கண்டுபிடிக்கிறது y:4 8:16 எடுத்துக்கலாமா அப்ப இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாமா இது எப்படி எழுதுவோம் 12x 8:16 அப்ப அதே மாதிரி இத y by 4 equal to 8 by 16 முடிஞ்ச வரைக்கும் இப்படியே டைரக்டா அடிச்சு குடுத்துறலாம் ரைட்டா இப்போ என்ன இப்படி அடிச்சுக்கலாம் ஒரு தடவை ரெண்டு தடவை அடிச்சு குடுக்கலாமா ரைட்டா இப்போ என்ன இது x அங்க கிராஸ் ஆ கொண்டுட்டு போயிருமா x இங்க போயிரும் இந்த ரெண்டு இங்க வந்துருமா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு அப்ப 12 into 2 24 சரியா அப்ப அதே மாதிரி இங்க அடிச்சு குடுக்கலாமா 1 டைம் 2 டைம் சோ அகைன் இத 1 2 2 2 4 ரைட்டா அப்ப y equal to
நம்ம எங்கெங்க ஷார்ட் பண்ண முடியுமோ அங்கங்க ஷார்ட் பண்ணிடணும் அடிச்சு கொடுக்கறதுல. ரொம்ப ப்ரீஃபா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதக்கூடாது. அது நம்ம ஸ்டெப் மாதிரிலாம் கிடையாது. அதனால வந்து நம்ம எவ்வளோ ஷார்ட்டாக அடிச்சு கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக அடிச்சு கொடுத்துட்டு அடுத்து ஏன்னா ரேஷியோ ப்ரிப்போர்ஷனால் நம்ம வந்து டைமை கொஞ்சம் சேவ் பண்ண முடியும். இது ஃபுல்லாமே அடிச்சு கொடுக்குறது இந்த மாதிரி ஈஸியாக ஒரு கான்செப்ட் புரிஞ்சாலே போதும். அதனால் இந்த இடத்துலலாம் வந்து எவ்வளோ சீக்கிரம் அடிச்சு கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அடிச்சு கொடுக்கும். அதே மாதிரி ஒரு ஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஈக்குவாலிட்டிக்கு இந்த பக்கம் இருந்துச்சுன்னா நம்ம நியூமரேட்டர் நியூமரேட்டர் அடிக்கலாம் டினாமினேட்டர் அடிக்கலாம் அதாவது பகுதியும் பகுதியையும் அடிக்கலாம் தொகுதியும் தொகுதி அடிக்கலாம் ரைட்டா பகுதியையும் இங்கே பகுதியையும் இங்கே பகுதியும் அடிக்கலாம் அதே மாதிரி இங்கே தொகுதியும் இது பகுதி பகுதியையும் பகுதி அடிக்கலாம் தொகுதியும் தொகுதி அடிக்கலாம் அதே மாதிரி இப்படி கிராஸ் அடிக்க முடியாது ஒன் டூ இங்கே டூன்னு அடிக்க முடியாது இதை கிராஸ் அடிக்கக்கூடாது சரியா ஸோ எப்படி அடிக்கலாம் அப்படின்னோம்னா இந்த எக்ஸ் ஒய்னு இருந்துச்சுன்னா எக்ஸ் ஒய் இதே இதே அடிக்கலாம் இதே இதே அடிக்கலாம் இதையும் இதையும் அடிக்கக்கூடாது அதே மாதிரி இதையும் இதையும் அடிக்கக்கூடாது ஏன்னா இதை கிராஸ் மல்டிப்ளே தான் பண்ணும் இதை மல்டிப்ளே தான் பண்ண முடியும் ரைட்டா ஸோ என்ன பண்ணலாம் பகுதியும் பகுதி அடிச்சிக்கலாம் தொகுதியும் தொகுதி அடிச்சிக்கலாம் ரைட்டா இப்படி அடிச்சிக்கலாம் ஓகே அடுத்த சம் சொல்லலாமா செஞ்சிட்டீங்களா இரண்டு நபர்களுடைய வார வருமானம் 7:3 இரண்டு நபர்களுடைய வார வருமானம் 7:3 The weekly income of two persons is in the ratio of the weekly income of two persons is in the ratio of 7:3 இரண்டு நபர்களின் வார வருமானம் 7:3 என்ற விகிதத்திலும் வார செலவீனம் 5:2 என்ற விகிதத்திலும் உள்ளன வார வருமானம் 7:3 என்ற விகிதத்திலும் வார செலவினம் 5:2 என்ற விகிதத்திலும் உள்ளன த வீக்லி இன்கம் ஆஃப் 2% இஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 7:3 அண்ட் த வீக்லி எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் இன் த ரேஷியோ ஆஃப் அண்ட் வீக்லி எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 5:2 என்ற விகிதத்திலும் உள்ளன அவர்கள் இருவருமே வாரம் ₹300 சேமிக்கின்றனர் என்றால் அவர்கள் இருவருமே வாரம் ₹300 சேமிக்கின்றனர் என்றால் முதல் நபரின் வார வருமானம் எவ்வளவு How much of the first person weekly income if they both save ₹300 per week என்றால் முதல் நபரோட வார வருமானம் என்ன இப்ப என்ன சொல்றாங்க அவங்களோட வருமானம் வந்து 7:5 சொல்றாங்க அவங்களோட இன்கம் வந்து 7:5 இது வந்து வருமானம் ஓகே எக்ஸ்பெண்டிச்சர் என்ன சொல்லிட்டாங்க 5:2 சொல்லிட்டாங்க எக்ஸ்பெண்டிச்சர் வந்து செலவினம் வந்து 5:2 சொல்லிட்டாங்க ரைட்டா இது போக அவங்க வந்து ₹300 சேமிக்கிறாங்களா ரெண்டு பேருமே ₹300 வார வாரம் சேமிக்கிறாங்க ரைட்டா இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் நபரோட வருமானம் என்னன்னு கேட்டிருக்காங்க ரைட்டா இப்போ நம்மளால ஞாபகம் வச்சுக்கோங்க இன்கம்ல இருந்து செலவு போக தான் சேமிப்போம் ஆமா தானே ரைட்டா இல்லை சேமிக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ₹300 மட்டும் தான் சேமிச்சிருக்கோம் மற்ற எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டோம்னு அர்த்தம் ஆமா தானே ரைட்டு தானே ஸோ இப்போ 7x இதை 7x எடுத்துக்கலாமா இவர் வந்து 3x எடுத்துக்கலாமா ரைட்டா ஃபர்ஸ்ட் நபரை 7x எடுத்துக்கலாம் இவர் முதல் நபரோட வருமானம் வந்து 7 ரைட்டா 7x ரெண்டாவது நபரோட வருமானம் 3x எடுத்துக்கிட்டேன் இவங்களை வந்து 5 இது அப்படியே வச்சுக்கோம் இது அப்புறம் கடைசியாக வச்சுக்கோம் ரைட்டா இப்போ இந்த 7x 3x எடுத்துக்கிட்டேன் இப்போ இவங்களில் வந்து சேமிச்சிருக்காங்கன்னா என்ன அர்த்தம் சேமிப்பு போக மிச்சம் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் ஆமா தானே ஸோ இப்போ எவ்வளோ சேமிச்சிருக்காங்க 300 சேமிச்சிருக்காங்க மிச்சத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க செலவு பண்ணிட்டாங்க சரியா 300 சேமிச்சிட்டாங்க இவங்களோட செலவு 5 ரைட்டா அப்போ 7x 300 கழிச்சோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்கணும் 5 கிடைக்கணும் ரைட்டா ஸோ அதே மாதிரி இவங்கள்லேருந்து எவ்வளோ தான் கிடைக்கணும் இவங்க என்ன பண்ணுறாங்க 300 வந்து சேவ் பண்ணுறாங்க 300 கழிச்சோம் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 2 கிடைக்கும் அவ்வளோதான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம் இனி நம்மளுக்கு அடிச்சு கொடுக்குறது மட்டும்தான் வேலை ரைட்டா ஸோ இப்போ இப்போ அவங்க அந்த அந்த போர்ஷன்ஸ் என்ன எடுத்துக்கிறோம் அந்த இன்கம் என்னென்ன எடுத்துக்கிறோம் 7x 3x எடுத்துக்கிறோம் 7x அவங்க ₹300 சேமிக்கிறாங்க மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டாங்க ஸோ அப்போ அதுலேருந்து அந்த 300 கழிச்சிட்டேன்னா செலவு எனக்கு என்னன்னு தெரிஞ்சிடும் அதே மாதிரி இதுலேருந்து அந்த 300 கழிச்சிட்டேன் அப்படின்னோம்னா இவங்க பண்ண செலவு என்னன்னு எனக்கு தெரிஞ்சிடும் ரைட்டா இப்போ என்ன பண்ணலாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா
cross multiply பண்ணும் அப்ப 2 into 7x minus 300 equal to 5 into 3x minus 300 so ஏன் நம்ம bracket போட்டுக்கும் அந்த 2 2த்துக்குமே பொதுவானது அப்ப bracket போட்டுதான் செய்யணும் அந்த 7 மட்டும் multiply பண்ண முடியாது சரியா அப்ப ரெண்டையுமே multiply பண்ணனும் 2 ஆல் first multiply 7 ஆல் multiply பண்ணோம்னா என்ன கிடைக்கும் 14x கிடைக்கும் அடுத்து திருப்பி இத multiply பண்ணனும் என்ன கிடைக்கும் 600 equal to इधर मल्टीप्ले पन रहो 15 x इधर मल्टीप्ले पन रहो 1500 राइट आई पे x टर्म लाती और सेड कोण्टेड पे हुआ नंबर लाती और टाइड और सेड कोण्टेड पे हुआ ये माइनस 600 इंगे माइनस 1500 इंगे डॉलर है ना हमारी रो प्लस सा हमारी रो राइट आ प्लस आई रहती आई नो रे equal to 15 x इंगे प्लस 14 इंगे डॉलर है ना हमारी रो माइनस 14 ना हमारी रो अब लेस पन ना ना डिको x इधर लेस पन इधर ने वेरा वेरा साइन आ गया सो पहले पढ़ो ग्रेटर नंबर लेंदी स्मॉलर नंबर ला माइनस पनी ग्रेटर नंबर वाला साइन है तो अद पढ़ो राइट आ सो पहले कर दिको प्लस 900 ओके या अब x और ने इन्दे 900 इपन अब क्या आ रहे केटर कांगा मुदल नंबर वाला वर्मा फर्स्ट पर्सन वाला वीकली इनकम है ना फर्स्ट पर्सन वाला वीकली इनकम है ना दे 7x இதா அவரோட வீக்லி இன்கம் ஓகே அப்ப 7 x என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 900 அப்ப மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் 63300 ஓகே சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அவங்க இன்கம் எடுத்துக்கறோம் ஃபர்ஸ்ட் நம்பரோட வருமானத்தை வந்து 7x னு எடுத்துக்கறோம் செகண்ட் நம்பரோட வருமானத்தை 3x னு எடுத்துக்கறோம் ரைட்டா எடுத்து என்ன பண்றோம் நமக்கு அவங்க சேவ் வச்சிருக்காங்க 300 300 சேவ் வச்சிருக்காங்க கொடுத்துட்டாங்க சோ அப்ப சேவிக்கறவங்க என்ன அர்த்தம் சேவிச்சது போக மச்ச எல்லாத்தையும் அவங்க செலவு பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம் ரைட்டா சோ அப்ப என்ன பண்றேன் அந்த வருமானத்துல இருந்து அவங்க சேவிச்சத கழிச்சிட்டேனா எனக்கு அவங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்கன்னு தெரியும் சரி செலவு எவ்வளவு கொடுத்தாங்க 5:2 னு எடுத்துக்கோம் இப்ப ரெண்டு ரேஷியோ கொடுத்தோம்னா ரெண்டையுமே x வச்சு நம்ம செய்ய முடியாது வருமானத்தை x னு வச்சிட்டோம்னா அது நார்மலா தான் வச்சுக்கணும் ஓகேயா அதே மாதிரி 3x ல இருந்து 300 மைனஸ் பண்ணேனா எனக்கு அவங்க செஞ்ச செலவு என்னன்னு தெரிஞ்சிரும் அப்ப என்ன பண்றோம் கிராஸ் மல்டிப்ளை பண்றோம் ரெண்டு ரெண்டுத்துக்குமே பொதுவானது அப்ப ரெண்டு இதோடே மல்டிப்ளை பண்ணனும் இதோடே மல்டிப்ளை பண்ணனும் அப்ப 7 * 2 14 2 * 300 600 அப்ப அதே மாதிரி இங்க 5 மல்டிப்ளை பண்ணும்போது 15x 1500 வரும் x டம் எல்லாம் ஒரு சைடு கொண்டுட்டு வந்து வச்சுக்கறோம் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டுட்டு போய் வச்சுக்கறோம் சோ x டம் இங்க 15 இங்க மைனஸ் 14 x கிடைச்சிரும் அதே மாதிரி நம்பர் கழிச்சோம்னா x வந்து 900 நமக்கு கிடைச்சிரும் ரைட்டா சோ x 900 னா நமக்கு என்ன தேவை முதல் நம்பரோட வருமானம் மட்டும் தேவை அப்ப 7x மட்டும் கண்டுபிடிக்கிறோம் அப்ப 7 * 900 அப்படி போட்டோம்னா 6300 கிடைச்சிரும் நெக்ஸ்ட் ஒரு செங்கோணத்தின் வெளிக்கோணங்கள் 6:1 और செங்கோணத்தின் வெளிக்கோணங்கள் if the right angles of a external angle are if the right angles of a external angles are ஒரு செங்கோணத்தின் வெளிக்கோணங்கள் 6:3:4:3:2 okay if the right angles of a external angles are 6:3:4:2 अगेन 3:2 அஞ்சு ஆங்கிள் வந்திருக்கா ஓகே தென் ஃபைண்ட் தி டைமென்ஷன் ஆஃப் ஹர்ஸ் ஆங்கிள்ஸ் என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அதன் உட்கோணங்களின் அளவுகளை காண்க எனில் அதன் உட்கோணங்களின் அளவுகளை காண்க தென் ஃபைண்ட் தி டைமென்ஷன் ஆஃப் ஹர்ஸ் ஆங்கிள்ஸ் அளவுகளை காண்க இதே மாதிரி sum of the external angles equal to 360 degree அப்ப நாம என்ன பார்த்தோம் ஒரு முக்கோணத்தோட உட்கோணத்தோட கூடுதல் 180 degree பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி வெளிக்கோணத்தோட கூடுதல் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 360 degree சரியா sum of the external angles ஓகேயா ரைட் 360 degree நமக்கு வெளிக்கோணம் என்னென்ன கொடுத்திருக்காங்க சொல்லுங்க என்னங்க 6x அப்ப 6x னு எடுத்துக்கலாமா ரைட் அடுத்து 3x plus 4x plus 3x plus 2x ரைட் அங்க கொடுத்திருக்க x நம்ம என்ன எடுத்துக்கறோம் xx னு எடுத்துக்கறோம் ரைட்டா சோ இப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 10 16 18 சரியா அப்ப 18x equal to 360 degree ரைட்டா இப்ப என்ன பண்ணலாம் இங்க 18 வந்து மல்டிப்ளை இருக்கு இங்கிட்டு போற என்ன ஆயிரும் டிவைட் ஆயிருமா ரைட்டா அப்ப இந்த ஸ்டெப்பே நம்ம போக கூடாது என்ன பண்ணிரணும் இங்க அடிச்சு குடுத்துறணும் ஒரு 18 18 ரைட்டா அடுத்த ஸ்டெப் போவே கூடாது நாம அடிச்சு குடுக்கறது கொஞ்சம் திருப்பி திருப்பி செய்ய செய்ய நமக்கு அது பிராக்டீஸ் ஆயிடும் ரைட்டா சோ 180 அப்ப இங்க என்ன கிடைக்கும் எத்தனை தடவை வரும் ரெண்டு தடவை வருமா சரி 20 அப்ப x ஓட வேல்யூ வந்து என்னது 20
ரைட்டா. இப்போ நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, உட்கோணத்தோட கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. ஸோ உட்கோணம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முதல்ல இந்த ஆங்கிள்லாம் முதல்ல என்னென்னு கண்டுபிடிக்கணும் சரியா. ஸோ அப்போ இந்த ஆங்கிள் வந்து 6x அப்படின்னு நம்ம 6×20 அப்போ என்ன கிடைக்கும், 180 சரியா. அடுத்து அதே மாதிரி 3x 3×20 அப்போ என்னது, 60. அடுத்து 4x 4×20 80 ரைட். அடுத்து 3x 3×20 60. அகைன் 2x 3×20 சாரி 2×20 40. இதை ஆட் பண்ணி பார்த்தோம்னா 360 வந்துடும் கரெக்டா ரைட்டா. இப்போ இதெல்லாம் வந்து அதோட வெளி கோணங்கள் ரைட்டா. இதெல்லாம் என்னது, எக்ஸ்டர்னல் ஆங்கிள்ஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். மேலே ஃபர்ஸ்ட் 120 ஓகே. ரைட்டா 6×20 120 ஓகே ரைட். இப்போ இதில் ஆட் பண்ணால் வந்துருதா, அதெல்லாம் கரெக்டாக பெருக்கி போட்டுருவோம்ல, வருது இல்லை ரைட் ஓகே சரி. இப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னோம்னா எக்ஸ்ட்ரல் ஆங்கிள்ஸ் வெளி வெளிக்கோணங்களோட அளவு தானே. 6x 3x 4x 2x எல்லாமே வந்து வெளிக்கோணத்தோட அளவு தானே. அப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இது ஃபுல்லாக வெளிக்கோணத்தோட அளவு. ஆனால் நம்மளுக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, உட்கோணம் என்னென்ன கேட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, வெளிக்கோ அதோட இதுலேருந்து 180 இதை கழிச்சோம்னா உட்கோணம் கிடச்சிடும் அவ்வளோதான். அப்போ உட்கோணங்கள் இப்போட்டு அப்படின்னு போட்டு இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம், 180 கழிக்க போகிறோம். 180 கழிக்க போகிறோம் அப்போ உட்கோணங்கள் ஃபஸ்ட்டு ஓகே. அப்போ 180 இருந்து ஃபர்ஸ்ட் எதை கிடைக்கணும், 120. அப்போ எவ்வளோ கிடைக்கும், 60. அடுத்து அகைன் 180 இருந்து 60 கழிக்கிறோம். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், 120. அடுத்து 180 இருந்து 80 கழிக்கிறோம், 100. அடுத்து 180 இருந்து 60 கழிக்கிறோம், 120. அடுத்து 180 இருந்து 40 கழிக்கிறோம். அப்போ என்ன கிடைக்கும், 140. இதுதான் வந்து என்னது, இவ்வளோ பெரிய சம்ம கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இப்போ இடையில நடந்த ஒரு எக்ஸாம் 2020 நடந்த எக்ஸாம் இது. நம்ம கண்டுபிடிக்கிற மட்டும்தான் ஈஸியான கான்செப்ட் தான், நம்ம கண்டுபிடிச்சது இது மட்டும்தான், மற்றபடி அப்படியே கழிச்சு கழிச்சு போட வேண்டியதான். இது வந்து உட்கோணம் ரைட்டா, ஆங்கிள்ஸ் ரைட்டா. இது வந்து எக்ஸ்டர்னல் ஆங்கிள்ஸ் வெளிக்கோணங்கள். வெளிக்கோணமும் தெரியாம உட்கோணமும் தெரியாம கண்டுபிடிக்க முடியாது இல்லையா, அதனால இதை கண்டுபிடிச்சாதான் செய்ய முடியும். ஆன்சர் நம்மளுக்கு இதுதான் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன்ல இதான் இருக்கு, நாலு ஆப்ஷன்ல அது மட்டும்தான் இருக்கும். அடுத்து, ஒரு கலவையில் ஆல்கஹாலும் தண்ணீரும் 4:3 என்ற வீதத்தில் உள்ளன. ஆல்கஹாலும் தண்ணீரும் 4:3 என்ற விகிதத்தில் உள்ளன. ஆல்கஹால் அண்ட் வாட்டர் ரேஷியோ 4:3 இன் எ மிக்சர் என்ற கலவையில் என்ற தண்ணீரும் 4:3 என்ற விகிதத்தில் உள்ளன. அக்கலவையுடன் 5 லிட்டர் ஆல்ககாலை சேர்க்கும் பொழுது, அந்த கலவையுடன் 5 லிட்டர் ஆல்ககாலை சேர்க்கும் பொழுது மிக்சர் அண்ட் த ரேஷியோ இஸ் 4:5. இங்கிலீஷ்ல சொன்னேன், உங்களுக்கு வந்து என்ன சொன்னேன், அந்த கலவையில் 5 லிட்டர் ஆல்ககாலை சேர்க்கும் பொழுது விகிதம் 4:5 ஆகிறது. மிக்சர் அண்ட் த ரேஷியோ இஸ் 4:5. When adding 5 liters of water, when adding 5 liters of water, that's 5 liters of alcohol, 5 liters of alcohol to the mixture, திரும்பி சொல்லவா, ஆல்கஹால் வாட்டர் ஆர் இன் அ ரேஷியோ ஆஃப் 4:3 இன் எ மிக்சர் அண்ட் த ரேஷியோ இஸ் 4:5 வென் adding 5 liters of alcohol, when adding 5 liters of alcohol to the mixture, alcohol ஐ சேர்க்கும் பொழுது 4:5 மாறுகிறது. எனில் தரப்பட்டுள்ள கலவையில் ஆல்கஹாலின் அளவை காண்க, தரப்பட்டுள்ள கலவையில் ஆல்கஹாலின் அளவை காண்க. View the amount of alcohol in the given mixture. View the
alcohol. We view the amount of alcohol in the given mixture. என்ன சொல்லிட்டாங்க ஆல்கஹாலும் வாட்டர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க ரெண்டையும் கலந்துட்டாங்க ரைட்டா ஃபர்ஸ்ட் என்ன என்ன ரேஷியோல இருக்கு 4:3 ரேஷியோல இருக்கு சரியா இத எடுத்துக்கலாம் 4x எடுத்துக்கலாமா இத 3x எடுத்துக்கலாமா இப்போ என்ன கொடுத்திருக்காங்க ரெண்டாவது லைன்ல 5 லிட்டர் ஆல்கஹால் ஆட் பண்ணுங்க ஆல்கஹாலோட 5 லிட்டர் சேக்கறாங்க ரைட்டா கரெக்ட் தானே ஆல்கஹாலா வந்து சேர்க்கும் போது 4:1 ஆல்கஹால் இல்லை தண்ணி என்ன கொஸ்டின் தப்பா இருக்கேன் ரைட்டா ஏன்னா 4:5 4 மாறாம இருக்கு இல்லையா அதனால ரைட்டா தண்ணிய சேர்க்கிறாங்க ஆல்கஹால் பதில வாட்டர் எழுதிக்கோங்க சேர்க்கும் பொழுது என்ன மாதிரி அப்பே தண்ணி தானே வாட்டர் தானே இதோட எத்தனை எவ்வளவு சேக்கறாங்க 5 லிட்டர் சேக்கறாங்க சேக்கும் போது இந்த மிச்சர் என்ன மாதிரி இது 4:5 மாதிரி கரெக்ட்டா எழுதி இருக்கது நானே ரைட்டா இத 4x னு எடுத்துக்குறோம் 3x னு எடுத்துக்குறோம் +5 ரைட்டா சரி அப்ப என்ன பண்ண போறோம் 4/5 னு எடுத்துக்குறோம் ஓகேயா ரைட்டா 5 லிட்டர் சேக்கும் போது அதோட விகிதம் என்ன மாதிரி இது 4/5 மாதிரி இப்போ எப்பயும் போல செய்ய வேண்டியதா கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம் இல்லையா அப்ப 4x tan equal to 4 into 3x plus 5 சரியா இப்போ இவ்வளவு என்ன கிடைக்கும் 12x plus 20 இங்க 4 into 5 20x ரைட்டா x மட்டும் இங்க கொண்டு போலாமா அப்ப 20x minus 12x equal to 20 சரி என்ன கிடைக்கும் கழிச்சோம்னா 8x equal to 20 அப்ப x equal to 20/8 சோ 2 டைம்ஸ் வரும் எத்தனை தடவை வரும் 5 டைம்ஸ் வரும் சோ 5/2 னா 2.5 x ஓட வேல்யூ கரெக்ட் ஓகே இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க இத 5/2 னே வெச்சுப்போம் ரைட் இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ஆல்கஹாலோட அளவு என்ன அதான क्वेश्चन நமக்கு ஆல்கஹால் என்ன எடுத்துறோம் 4x னு எடுத்துறோமா x ஓட வேல்யூ என்னது 5/2 ரைட்டா படிச்சுக்கிட்டோம் 1 2 2 2 4 10 லிட்டர்ஸ் சரி நம்ம எடுத்துக்கிறோம் ஆல்கஹால் வந்து 4x னு எடுத்துக்கிறோம் வாட்டர் 3x னு எடுத்துக்கிறோம் வாட்டரோட 5 லிட்டர் சேக்கும் போது என்ன மாறிது நமக்கு அந்த மிக்சர் 4/5 ஆ மாறி 4:5 ஆ மாறிது அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்றோம் சரியா சோ இப்போ இங்க மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கும் 4 into 5 இத மல்டிப்ளை பண்ணும்போது 4 into 3x plus 5 னு கிடைக்கும் சோ அப்ப உள்ள மல்டிப்ளை பண்றோம் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது 12x plus 20 கிடைக்குது x எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துறோம் சோ நமக்கு என்ன கிடைக்குது கழிச்சோம்னா 8x equal to 20 னு கிடைக்குது அப்ப x equal to 5/2 நம்ம வச்சுக்கிறோம் ரைட் நம்ம கேட்டிருக்க கேள்வி வந்து ஆல்கஹாலோட ரேஷியோ என்னதா ஆல்கஹால் வந்து நம்ம என்ன எடுத்துறோம் 4x னு எடுத்துறோம் அப்ப என்ன கிடைக்கும் 4 into x இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டிட் பண்ணுவோம் 5/2 சப்ஸ்டிட் பண்ணுவோம் அடைச்சு கொடுத்தோம்னா 10 லிட்டர்ஸ் அப்ப ஆல்கஹாலோட அளவு வந்து என்னது 10 லிட்டர் அந்த இடத்துல ஆல்கஹாலுக்கு பதிலா வாட்டர் எழுதிட்டீங்களா நான் எழுதிட்டே கொஞ்சம் தப்பா எழுதிட்டேன் இப்போ நீங்க தான் கோட் பண்ணி சொல்றீங்க a is to b equal to 1/2 is to b by 8 b is to c equal to 1/3 is to 5/9 c is to d equal to 5/6 is to 3/4 then find a is to b is to c is to d இதோ 1/5 is to 1/x சமப்படுத்திக்கணும் எல்சிஎம் எடுப்போம் இல்லையா ரைட் இங்க வந்து 8 மாத்தணும் இங்க 8 இருக்கு இங்க 8 மாத்தணும் அப்ப என்ன பண்ணலாம் 4 மல்டிப்ளை பண்ணிடலாமா ரைட்டா சோ அப்ப 4/8 is to 3/8 டினாமினேட்டர் சேம் ஆனதுக்கு அப்புறம் அது நமக்கு தேவை இல்ல சரி அப்ப a யோட a is to b equal to என்னது 4:3 இப்போ இதே மாதிரி நீங்க b is to c கண்டுபிடிக்கணும் c is to d கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு a is to b is to c is to d கண்டுபிடிச்சு சொல்லுங்க சரியா இது வந்து எப்பயும் செய்யற மாதிரி தான் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றது
இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றதுக்கு சமம் அந்த மெத்தட்ல செய்யணும் செஞ்சு ரெண்டு ஆன்சர் சொல்லுங்க எல்லாத்தையும் நானே சொல்லிட்டேன் நீ அடிச்சு கொடுத்தா சொல்ல போறீங்க மல்டிப்ளை பண்ணோம் 5 is to 3 by 6. Sorry. 5 is to 6, 3 is to 4. எடுத்துக்கிட்டோம் இல்லையா சோ அப்ப இங்க என்ன எழுதலாம் எல்சிஎம் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் இங்க 6 இருக்கு இங்க 4 இருக்கு இருக்கிறதுல கிரேட்டர் நம்பர் என்னன்னு பாருங்க 6 ரைட்டா பெரிய நம்பர் 6 அப்பனா 6 வந்து 4 மல்டிப்ளை பண்ணுமான்னு பார்க்கணும் பண்ணாரு அப்ப என்ன பண்ணலாம் இதோட ரெண்டா மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 12 அப்ப 12 தான் அதுக்குரிய எல்சிஎம் எல்சிஎம் எடுக்கிறது என்ன பண்ணா இருக்கிறதுல பெரிய நம்பர் எதுன்னு பாக்குறோம் சோ அத மச்ச நம்பர் டிவைட் பண்ணுதான்னு பாக்குறோம் டிவைட் பண்ணல அப்படினோம்னா என்ன பண்ணா அந்த நம்பரை ரெண்டால மல்டிப்ளை பண்ணலாம் அது டிவைட் அதுவும் டிவைட் பண்ணலாம் 3 4 நம்ம போணும் சரி நம்ம ரெண்டால டிவைட் பண்ணலையே 12 கிடைச்சிச்சு 12 6 டிவைட் பண்ணோம் 4 டிவைட் பண்ணோம் சோ அப்ப எல்சிஎம் வந்து என்னது 12 அப்ப டே கீழ வந்து என்ன மாத்த போறோம் டினாமினேட்டர 12 ஆ மாத்த போறோம் சோ இந்த 12 ஆ மாத்தினா எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணோம் ரெண்டால மல்டிப்ளை பண்ணோம் அப்ப இங்க ரெண்டால மல்டிப்ளை பண்றோம் 5 into 2 10 அதே மாதிரி இங்க ரெண்டால மல்டிப்ளை பண்றோம் இங்க ரெண்டால மல்டிப்ளை பண்றோம் அப்ப 6 by 8 கரெக்ட்டா 6 by 12 சரியா அப்ப 3 ஆல மல்டிப்ளை பண்றோம் ஃபைனல் கிடைக்கும் 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 12 கிடைக்கும் அதே மாதிரி இங்க 3 3 ஆர் 9 ஓகே சோ அப்ப இது நமக்கு தேவை இல்ல c ஓட வேல்யூ என்னது 10 10 cd ஓட வேல்யூ 10 9 ஓகே அப்ப எல்லாத்தோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் A is to B is to C is to D. Yes, right. First, A, B or value another 4 is to 3. B, C or value another 3 is to 5. C, D or value another 10 is to 9. LDH. Okay. இப்ப இல்லாததுக்கு எல்லாம் அதுக்கு பக்கத்துல என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிடும் சோ இங்க 3 இருந்துச்சுனா இதுக்கெல்லாம் 3 3 போட்டோம் இங்க 5 போட்டோம் இங்க முன்னாடி 3 போட்டுலாம் இதுக்கு முன்னாடி என்ன போட்டுலாம் 10 ஓகேவா இல்லாததுக்கெல்லாம் போட்டாச்சு இப்ப என்ன பண்ணலாம் இங்க எவ்வளவு அடிச்சு கொடுக்க முடியுமோ அடிச்சு கொடுக்கலாம் இப்ப 3 டேபிள் இருக்குல இங்க 3 இருக்கு இங்க 3 இருக்கு இங்க 3 இருக்கு இந்ததுல இங்க 3 வருது அப்ப அடிச்சு கொடுத்துடலாம் இல்லையா 1 அடிச்சாச்சு ரைட்டா சோ வேற என்ன அடிச்சு கொடுக்கலாம் 5 டேபிள் அடிச்சு கொடுக்கலாம் இங்க 5 இங்க 5 இங்க 10 5 அடி ஆகும் இங்க 10 5 அடி ஆகும் அப்ப 5 டேபிள் அடிச்சு கொடுக்கலாமா 1 5 is 5 1 5 is 5 2 5 is 2 5 is 10 ஓகேயா இப்ப பெருக்கிறது இல்லாம 4 into 2 8 இங்க 3 into 2 6 அடுத்து 10 வேற எதுவும் இல்ல இங்க 1 இங்க 1 இங்க 9 அவ்வளவுதான் 8 is to 6 is to 10 is to 9 இந்த அடிச்சு கொடுக்கறத மட்டும் கேர்ஃபுல்லா அடிச்சு கொடுங்க அவ்வளவுதான் புரிஞ்சது A is to B கண்டுபிடிச்சிருக்கோம் B is to C C is to D இது சப்ஸ்டிட் பண்ணி செய்யறோம் ஓகே அப்படியேனா 1 by 5, 1 by x, double is to 1 by x, 1 by 1.2.0. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்போ 1 by x into 1 by x equal to 1 by 5 into 1 by 2.0. சரி அப்ப என்ன நீங்க 1 by x ஸ்கொயர் கிடைக்கும் ரைட்டா கரெக்டா நிலமே ஓகே இங்க என்ன கிடைக்கும் 1 by 6.25 கிடைக்கும் இங்க 2 0 2 பாயிண்ட் இருந்துச்சுனா 2 0 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க ரைட்டா அதாவது இதையும் 100 ஆல மல்டிப்ளை பண்ணனும் இதையும் 100 ஆல மல்டிப்ளை பண்ணனும் எத்தனை எத்தனை பாயிண்ட் இருக்கோ அத்தனை 0 ஆல மல்டிப்ளை பண்ணனும் சரியா அப்ப 2 பாயிண்ட் இருக்கனால 2 0 அதுக்கு முன்னாடி ஒரு 100 போடுவோம் ரைட்டா அப்ப அதே 4 0 இருந்துச்சுனா ஒரு பாயிண்ட் இருந்துச்சுனா 4 0 10 ஆல மல்டிப்ளை பண்ணனும் 3 பாயிண்ட் இருந்துச்சுனா 1000 ஆல மல்டிப்ளை பண்ணனும் 3 0 வர மாதிரி மல்டிப்ளை பண்ணனும் சரி அப்ப என்ன கிடைக்கும் 100 by 625 1 by x ஸ்கொயர் சரியா சப்ப இதுக்கு ஸ்கொயர் இருந்தாலும் 1 க்கு ஸ்கொயர் பண்ணலாம் அப்ப ஹோலா ஸ்கொயர் எடுக்கணும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணல அது எவ்வளவு அடிச்சு கொடுக்க முடியுமோ அவ்வளவு அடிச்சு கொடுத்துலாம் ரைட்டா எத்தனை தடவை வரும் 4 டைம்ஸ் இது வந்து 5 டைம்ஸ் 25 ல பாக்குறேன் ரைட்டா 5 டைம்ஸ் வருமா இது வந்து 5 டைம்ஸ் வருமா தப்பா சொல்றேன் 25 டைம்ஸ் வரும் ஓகேயா ரைட்டா இது வந்து 4 டைம்ஸ் வரும் 25 வாய்ப்பாட்ல 100 வந்து 4 தடவை வரும் 25 தடவை என்ன இருக்கும்
ட்வெண்ட்டி ஃபைவ் இருக்கும், சிக்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் இருக்கும் ரைட்டா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஒன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் பை டுவெண்ட்டி ஃபைவ். இப்போ இது ஸ்கொயர் எடுக்கலாமா, ரெண்டையும் ரூட் எடுக்க முடியும், இருபத்தஞ்சையும் ரூட் எடுக்க முடியும். அப்போ ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு டூ பை ஃபைவ், சரியா? ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு டூ பை ஃபைவ். இப்போ அவங்களுக்கு எக்ஸ் கீழே தானே இருக்கு, வெறும் எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஒன் பை எக்ஸ் கேட்டிருக்காங்களா, எக்ஸ் கேட்டிருக்காங்களா, எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் வேணும்னா அதை அப்படியே தலையில மாற்றி எழுதுங்க, ஃபைவ் பை டூ. நம்மளுக்கு ஆன்சர் ஃபைவ் பை டூவில் கொடுத்துருக்கலாம். இதே இதை அவன் பாயிண்டில் கொடுத்துருந்தானா, இதை அடிச்சு கொடுத்து எழுதணும், சரியா? இந்த இடத்துல ஸ்கொயர் எடுத்துருக்கோம் ரைட்டா. அடுத்து நம்மளுக்கு வெறும் எக்ஸ் கேட்டிருக்கனால அதை தலையில மாற்றி எழுதி காமிச்சிருவோம், ஓகே? ஏ பி சி ஆகிய மூவரின் மாத சம்பள வீதம் டூ இஸ்டு த்ரீ இஸ்டு ஃபைவ், டூ இஸ்டு த்ரீ இஸ்டு ஃபைவ். ஏபி சி ஆகிய மூவரின் மாத சம்பள வீதம் ரெண்டு இஸ்டு மூணு இஸ்டு அஞ்சு. த மந்த்லி சேலரி சேலரி ரேஷியோ ஆஃப் ஏ பி அண்ட் சி இஸ் த மந்த்லி சேலரி ரேஷியோ ஆஃப் A, B and C is 2 is to 3 is to 5. C in maatha sambalam A ஐ காட்டிலும் ரூபாய் 1200 அதிகம். C in maatha sambalam A ஐ காட்டிலும் ரூபாய் 1200 அதிகம் எனில் B in ஆண்டு சம்பளம் எவ்வளவு, ரூபாய் 1200 1200. If C's monthly salary is rupees, if C's monthly salary is rupees 1200 more than A, 1200 more than A, is C's monthly salary is rupees 1200 more than A, then what is B's annual salary? Then what is B's annual salary? C in some maatha sambalam A ஐ காட்டிலும் ரூபாய் 1200 அதிகம் எனில் B இன் ஆண்டு சம்பளம் என்ன? B இன் ஆண்டு சம்பளம் என்ன? ஆண்டு சம்பளம் என்ன? என்ன கொடுத்துருக்காங்க, இவங்க ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, மூணு பேரும் ரேஷியோ டூ இஸ்டு த்ரீ இஸ்டு ஃபைவ் ரைட்டா. எடுத்து எடுத்துக்கோங்க, டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் எடுக்கும். இப்போ என்ன நம்மளுக்கு க்ளூ கொடுத்துருக்காங்க, சியோட மந்த்லி சேலரி வந்து ஏட 1200 அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க ரைட்டா. அப்போ சி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏயை விட 1200 அதிகம் சொல்லியிருக்காங்க, கரெக்டாக இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சி வந்து என்னது, ஏவோட 1200 அதிகம். உங்களுக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணால் சொல்லிக்கிட்டே எதுனா ஃபார்ம் ஆயிடும், நம்ம வாய் விட்டு சொல்லணும், சரியா? சி வந்து ஏவோட 1200 அப்படின்னு சொல்லிட்டே எழுதணும்னா ஈக்குவேஷன் ஈஸியாக ஃபார்ம் பண்ணிடலாம் ரைட்டா. ஸோ இப்போ சி ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்னது, டூ எக்ஸ் எழுதியிருக்கோமா, டூ எக்ஸ் ப்ளஸ் 1200. சியோட வேல்யூ என்னது, ஃபைவ் எக்ஸ், சரியா? இப்போ என்ன பண்ணிடலாம், எக்ஸ் எங்கே கொண்டுட்டு போய் கழித்து கழிச்சிடலாமா. இப்போ ஃபைவ் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் டு 1200. இப்போ த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு 1200. ஒன் த்ரீ இஸ் த்ரீ ஃபோர். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்னது, ஃபோர் ஹண்ட்ரட். எக்ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் கண்டுபிடிச்சோம். நம்மளுக்கு இப்போ யார் வேணும், பி மட்டும்தான் வச்சவங்களாம் நமக்கு தேவையே கிடையாது, பியை மட்டும் கண்டுபிடிச்சோம்னா போதும். அப்போ பி த்ரீ இன்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட், அப்போ எவ்வளோ கிடைக்கும், 1200. இப்போ நம்மளுக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, ஆண்டு சம்பளம் என்னன்னு கேட்டிருக்கான், ஆனுவல் இன்கம் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது மந்த்லி இன்கம், ஆமா தானே? அப்ப என்ன பண்ணுவோம், ஆனுவல் இன்கம்னா இன்டு 144. ஆண்டு வருமானம் ஆனுவல் இன்கம். If A is to B equal to C is to D, is the ratio
is the ratio is equal to MA plus NC by MP plus ND. இதுக்கு ஈக்குவலான ரேஷியோ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்டா, நான் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துறேன், நீங்க தான் கண்டுபிடிச்சிடணும். MSTN BM CN AN MB A B. அடுத்து இது வருஷம், அடுத்த 9 மாதத்துக்கும் ஒரு வருடத்துக்கும் 9 மந்த்ஸுக்கும் 1 இயருக்கு இடையக்கூடிய ரேஷியோ வீதத்தை காண்க. அடுத்த கொஸ்டின், ஒரு ஹெக்டருக்கும் ஒரு 150 மீட்டர் ஸ்கொயர்டுக்கும் உள்ள ரேஷியோ. ரைட்டா, ஸோ இது ஒரு சம்மு, இது ஒரு சம்மு, இது ஒரு சம்மு. ஒரு மாசம் 9 மாசத்துக்கும் 1 இயருக்கும், 9 மந்த்ஸுக்கும் 1 இயருக்கு உள்ள ரேஷியோ, அதே மாதிரி ஒரு ஹெக்டருக்கும் 150 மீட்டர் ஸ்கொயருக்கும் உள்ள வித்தியாசம் ரேஷியோ கண்டுபிடிங்க. ஒரு ஏக்கர் ஈக்குவல் டு 100 மீட்டர் ஸ்கொயர்டு. ஒரு ஏக்கர்னா 100 மீட்டர் ஸ்கொயர்டு ஒரு ஏக்கர். ஒரு ஹெக்டேக்கர்னா அவ்வளோதான், அந்த ஏக்கர் ஈக்குவல் டு ஒரு ஹெக்டர். அப்பனா என்ன போடணும்னு பார்த்துக்கோங்க. ஹெட் ஃபர்ஸ்ட் ஒன் என்னெல்லாம் அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, ஏ இஸ் டு பி ஈக்குவல் டு சி இஸ் டு டின்னு கொடுத்துட்டாங்க. அப்பனா என்ன அர்த்தம், ஏ பை பி ஈக்குவல் டு சி பை டி. இப்போ ஏ வந்து ஏ ஈக்குவல் டு சி, பி ஈக்குவல் டு டி எடுத்துக்கலாமா, அப்படி எடுத்துக்கலாமா. அப்புறம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எம் ஏ பிளஸ் என்சி பை எம்பி பிளஸ் என்பி. இப்போ எம்ஏ எடுத்துக்கிறேன், இந்த சி இருக்கிற இடத்துல நான் ஏ அப்ளை பண்ணலாமா, ஏ ஈக்குவல் டு சி தானே, அப்போ சி இருக்கிற இடத்துல என்ன பண்ணலாம், நான் ஏ அப்ளை பண்ணலாம் இல்லையா, என் ஏன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி எம்பி பிளஸ் என்ன இருக்கிற, இந்த டி இருக்கிற இடத்துல என்ன பண்ணலாம், பி அப்ளை பண்ணலாமா, என் இருக்கிற இடத்துல என்ன பண்ணலாம், சாரி டி இருக்கிற இடத்துல என்ன பண்ணலாம், பி அப்ளை பண்ணலாமா, என் என்ன பண்ணலாம், ரெண்டு இதுல ஏ இருக்கு இதுல பி இருக்கு, அப்ப இது வந்து காமனா, நான் ஏவை வெளியெடுத்துடலாமா, அப்ப ஏவை வெளியெடுத்துனா மிச்சம் என்ன இருக்கும், எம் பிளஸ் என் மட்டும் இருக்கும். அப்ப அதே மாதிரி இதுல காமனா பி வெளியெடுத்துட்டா என்ன இருக்கும், எம் பிளஸ் என் இருக்கும். சரியா, எம் பிளஸ் என் இருக்கும். ஓகே, இப்ப என்ன பண்ணிடலாம், இதே இதையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்ப நம்மளுக்கு இங்க என்ன இருக்கும், ஏ பை பி இருக்கும். சரியா, சார், இதை எப்படி எடுத்துக்கலாம், ஏ இஸ் டு பி. எடுத்துக்கலாம் என்ன எந்த நம்பரை அடிச்சு கொடுக்கணும், 3 டேபிள் அடிச்சு கொடுக்கல இல்லையா, 3 3s are 9, 4 3s are 12, அப்போ ஒரு வேல்யூ வந்து 3 is to 4. இப்போ நம்மளுக்கு ஒரு ஹெக்டர் அப்படின்னு எடுத்தோம்னா 100 ஏக்கர், சாரி 1 ஏக்கர் ஈக்குவல் டு 100 மீட்டர் ஸ்கொயர்டு. ரைட்டா, 100 ஏக்கர் ஈக்குவல் டு 1 ஹெக்டர். ரைட்டா, அப்போ என்ன பண்ணணும், மீட்டர் ஸ்கொயர் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 100 × 100 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும், மொத்தம் 10,000 மீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இஸ் டு 150 மீட்டர் ஸ்கொயர். படிச்சுக்கிறோமா, 1 0 1 0 போயிடும். வேறு என்ன அடிச்சுக்கலாம், 5 டேபிள் அடித்தோம்னா 3 times இங்கே என்ன கிடைக்கும், 200 200 200 is to 3. ஓகே, 200 is to 3. ஒரு ஏக்கர் ஈக்குவல் டு 100 மீட்டர் ஸ்கொயர், 100 ஏக்கர் தான் 1 ஹெக்டர், நிறைய 100 ஏக்கர் தான் 1 ஹெக்டர். ஓகே, அப்போ எனக்கு இந்த மீட்டர் ஸ்கொயரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 100 × 100 மல்டிப்ளை பண்ணுறோம். சரியா, அப்போ என்ன கிடைக்கும், 10,000 மீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். அங்கே இஸ் டு 150 மீட்டர் ஸ்கொயர் இருக்குது. அப்போ அடிச்சு கொடுத்தாலும் எனக்கு என்ன கிடைக்கும், 200 is to 3. ஓகே, அவ்வளோதான் ரேஷியோ ப்ரொபோர்ஷன், அவ்வளோதான் எல்லா மாடலையும் நம்ம ஒரு சம் பார்த்துட்டோம். ஸோ இது போகணும் ஸ்கூல் புக்கில் வந்து 8th chapter, 8th standard இருக்குது, கொஞ்சம் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் 8th கொஞ்சமும் 7th கொஞ்சமும் இருக்குது, 6th இருக்குது, 6th பேசிக் தான் இருக்குது, அதனால் வந்து 7th 8th இருக்குது, அதை கொஞ்சம் போடுவோம் அப்படின்ட்டு.